ஃபைவ் ஒர்ஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் லைகர். இதுல பேர் என்னன்னு கேட்டா லைகர் அப்படின்னு சொன்னாலே சிரிச்சிருவான். அதோட நிறுத்திருக்கலாம் இந்த அம்மா. ஆனா கூடவே சேர்ந்து என் புள்ள சிங்கத்துக்கும் புலிக்கும் பிறந்தவன் சார், சலா கிராஸ் பிரீட்னு மாசா சொல்லுவாங்க. இது மாசா சொல்றதுக்கு பி ராமானுஜம் அப்படிங்கிற வார்த்தையை மாசா தான் இருக்குது. விஜய் தேவர்கொண்டா ஒரு டோஜோல மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துட்டு இருப்பாரு, கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் விஜய் தேவர்கொண்டாக்கும் நிறைய கிளாஷ் இருக்கும், ஒரு ஃபைட் ஆயிடும் ரெண்டு பேருக்கும். அப்போ வந்து அவங்களை எதிர்த்து வந்து இவரோட ஒரு மாசான டைலாக் பேசுவார். என்ன டைலாக்னா, நீ ஃபைட் பண்ணா நான் ஃபைட் பண்ணுவேன், நீ கிஸ் கொடுத்தா நான் லிப் கிஸ்ஸே கொடுப்பேன், ஏது இவனுக்கா உங்களோட சண்டை போடுறவனுக்கா, என்னடா மனசாட்சி இல்லாமல் டைலாக் எழுதுறீங்க. மைக் டைசன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிம்பம், அவரை இங்கே கூட்டுன்னு வந்து விஜய் தேவர்கொண்டா கிட்ட அடி வாங்க வச்சிங்களே அதை கூட மன்னிச்சு விட்டுருவேன். ஆனால் விஜய் தேவர்கொண்டா கிட்ட மைக் டைசன் வந்து ஐ வாண்ட் டு டேக் அ செல்ஃபி அப்படின்னாரு, அதை மட்டும் மன்னிக்கவே முடியாது. ஏன்னா அடி வாங்கின மைக் டைசன் இவங்ககிட்ட செல்ஃபி கேட்பானா, போட்டு போல போலன்னு வளர்க்க மாட்டான். என்னடா லாஜிக்கு, ஹீரோயினுக்கு ஹீரோக்கு திக்குவா இருக்குதே தெரியாமல் லவ் பண்ணிடுவாங்க, திக்குவா இருக்குன்னு தெரிஞ்சவனா பிரேக்கப் போயிடுவாங்க இன்டர்வல் பார்க்கப்போ, அப்படியே விட்டு தவிர சரி பரவாயில்ல விட்டுருக்கலாம். ஆனால் அது ட்விஸ்ட்டுங்கிற பேரில் செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணுறாங்க, நான் ஏன் தெரியுமா உன்னை விட்டு போனேன், நீ பாக்ஸிங்கில் பெரிய ஆள் ஆகணும் தான், இந்த ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணுன்றதாக தான் உன்னை விட்டு போனேன். அவன் ஒழுங்காக தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தான், நீ தான் அவனை தடவை தடவை மூடி அவன் கூட வந்து எதா பண்ணணும் அப்படி துடியா துடிச்சு அவனை இப்படி கெடுத்து விட்டது, இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுன்றதுக்காக ட்விஸ்ட் அடிக்கிறியா. இந்த படத்தில் விஜய் தேவர் கூட திக்கி திக்கி பேசுகிறேன். இந்த திக்கி திக்கி பேசுகிற விஷயத்தை இவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய சீன்ஸ் வந்து காமெடிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. 2022லையும் இப்படி வலுமட்டத்தனமாக படம் எடுக்கிறீங்களே மிஸ்டர் பூரி ஜெகநாத், உங்கள் மண்டைக்குள்ளே மூளை இருக்கா இல்லை பூரி தான் இருக்கா?